நற்பவி யோகிராம் சுரத்குமார். மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சில பேர் வந்து புலம்புறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, பர்ஸில் எவ்வளோ பணம் வச்சாலும் நிற்க மாட்டேங்குது, வீட்டில் கொண்டு வந்து பணம் வச்சாலும் தங்கிறதே கிடையாது, நிறைய 100,000 ரூபா கூட வருது, அடுத்த நாள் அது இல்லை காணாத போயிடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புவாங்க. அது பர்ஸில் வச்சுருந்தாலும் சரி, வீட்டோட பீரோவில் வச்சுருந்தாலும் சரி. அப்போ பீரோவில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். பீரோவில் பணம் வைக்கிறது அப்படின்னா, அந்த பீரோவோட மேலே அறையை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு சிகப்பு கலர் துணி போட்டு பணத்தை வைங்க. பணம் வைக்கும்போது பட்டை, அதாவது நம்மளோட சமையலுக்கு நம்ம வந்து பிரியாணிக்கெலாம் போடுவோம் இல்லைங்கன்னா, அந்த பட்டை, லவங்கப்பட்டை, அந்த பட்டை பீஸ் வந்து நல்லா பெருசாக நல்லதாக குவாலிட்டியாக இதுக்குன்னு தனியாக வாங்கிட்டு வந்து அந்த பணத்து கூட வச்சு ஒரு சிகப்பு துணியில் பணத்தை சுற்றி வைங்க. அது கூட நீங்கள் வந்து பச்சைக்கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் வைக்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, இப்போ பர்ஸில் வந்து நீங்கள் பணம் வச்சா தங்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, நீங்கள் பர்ஸு வச்சுருக்கிற பர்ஸு வந்து தோல் பர்ஸாக இருக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். குறிப்பாக நல்லா, அதாவது நீங்கள் இதில் பயன்படுத்த வேண்டிய கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் பர்ஸு சிறப்பாக இருக்கும். அந்த பர்ஸில் வந்து தேவையில்லாத பில்லு, பஸ் டிக்கெட்டு, தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. க்ரெடிட் கார்டு இருக்கக்கூடாது. இது ஏடிஎம் கார்டு நீங்கள் வச்சுக்கலாம். கூடுதலாக தேவையில்லாத படங்கள்லாம் வைக்கக்கூடாது. அது கிடைக்கிறதெல்லாம் அந்த பர்ஸுக்குள்ளே வச்சுக்கிறது, மற்றவங்கக்கிட்ட மற்றவங்களோட விசிட்டிங் கார்டை வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டியை உருவாக்கும். அதனால் பர்ஸு வந்து 15 நாளைக்கு ஒரு முறை சுத்தம் பண்ணுங்கள். பணத்தை வந்து அடுக்கி வைங்க, 50, 100, 500, 2000 அப்படின்னு சொல்லி சீரியலாக வரிசையாக ஆர்டர் படி அடுக்கி வைங்க. அது வந்து பர்ஸை வைக்கிறதும் உங்களோட இடது பக்கம் பேண்ட், அதாவது பேண்ட்டில் முன்னாடி வைக்கிறது சிறப்பு தரும் உங்களுக்கு. கூடுதலாக இந்த பணம் வைக்கும் பொழுது இது கூட நீங்கள் வந்து லவங்கப்பட்டை பொடியும் வந்து நுணுக்கி ஒரு பேப்பரில் கட்டி ஒரு ஜிப்ளாக் கவரில் போட்டு வச்சுக்கலாம், அல்லது பட்டையை கூட நீங்கள் முழுசாக வச்சுக்கலாம். இதை வந்து அதை 15 நாளைக்கு ஒரு முறை பர்ஸை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த பட்டை பொடியாக பாக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னா அது தண்ணியில் கலக்கி ஃப்ளஷ் அவுட்டில் போ, அதாவது நீங்கள் வாஷ்பேஷனில் ஊற்றி விட்டு பைப்பை திறந்து விட்டுருங்க, அது ஓடிடும் தண்ணியில். பட்டையாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கால்படாத இடத்துல எடுத்து போட்டுருங்க. இது போல் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த லவங்கப்பட்டை அப்படிங்கிறது ஒரு பண ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு தரும். அதனால தான் பிரியாணியில் பிரியாணி, அதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி நாட்களில் பிரியாணி சாப்பிடுங்க. அதாவது நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்லனா கூட இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு உண்டான காரணம் இது தான். இந்த லவங்கம், ஏலக்காய், புதினா இதெல்லாமே சுக்கரனின் அம்சம், நல்லா பண ஈர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இதை வந்து நம்ம அந்த சுக்கரன் நாள், அந்த சுக்கரனோட ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளில் நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட மகாலட்சுமியோட பரிபூர்ணமான அருள் நம்மளுக்கு கிடைக்கும், நல்ல பண வரவு இருக்கும். அதனால் வந்து இந்த பட்டையை வந்து பணம் வைக்கிற இடத்துலையும் வைங்க, பர்ஸ்லேயும் பொடியாக நுணுக்கி ஒரு ஜிப்ளாக் கவரில் போட்டு பர்ஸில் வச்சுக்க, பர்ஸை சுத்தமாக வைங்க, இப்போ தேவையானதை வைக்க, தேவையில்லாததை தூக்கி போட்டுருங்க. இது போல் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றி அடைவீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.